நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெல்லியை சேர்ந்தவர் தான் சாஹிப் கான். இவருடைய மனைவி தான் ஹீனா, வயது 32. இருவரும் வாடகை வீட்டில் வசித்து வந்த நிலையில் அதே வீட்டில் அவர்களுக்கு தெரிந்த நபரான சுமித் குமார் வயது 21 என்ற வாலிபரும் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் ஹீனாவுக்கும் சுமித்துக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறி இருவரும் பல நாட்கள் தனிமையில் இருந்தும் வந்துள்ளனர். இதையடுத்து கணவரை தான் பிரிய விரும்புவதாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் சுமித்தை ஹீனா வற்புறுத்தியும் வந்துள்ளார். ஆனால் ஏற்கனவே திருமணமான மற்றும் தன்னை விட 11 வயது மூத்தவரான ஹீனாவை மணக்க முடியாது என சுமித்தும் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஹீனாவை கொலை செய்ய சுமித்தும் திட்டம் செய்துள்ளார். இதற்கிடையே இதற்காக தனது நண்பர்களான அருண், அமித், ரவி ஆகிய மூன்று பேரையும் கூட்டு சேர்த்து கொண்டு சுமித் அவர்களுக்கு 100,000 ரூபாய் பணமும் கொடுத்துள்ளார். மேலும் ஹீனா வீட்டில் நிறைய பணம் நகைகள் இருப்பதாகவும் அவரை கொலை செய்த பின்னர் அதை கொள்ளையடிக்கலாம் எனவும் நண்பர்களிடம் கூறியிருக்கிறார். அதன்படி வீட்டில் சாஹிப் இல்லாத சமயத்தில் சில தினங்களுக்கு முன்னர் ஹீனாவை குல்லாவை வைத்து கழுத்தை நெரித்துள்ளார். அவர் இறந்துவிட்டதாக முதலில் அனைவரும் கருதிய நிலையில் ஹீனாவுக்கு மூச்சு மின்னும் இருக்கிறது பார் என அருணும் கூறியிருக்கிறார். பின்னர் சுமித் கத்தியை வைத்து ஹீனாவை கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து வீட்டில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அனைவரும் தப்பினர். இந்த வழக்கில் சிக்காமல் இருக்க சுமித் மீண்டும் அந்த வீட்டுக்கு வந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஹீனாவை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றார். அங்கு அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதை மருத்துவர்கள் உறுதியும் செய்தனர். மருத்துவமனைக்கு வந்த போலீசார் சுமித்திடம் விசாரித்த போது பயத்தில் நடந்த அனைத்தையும் ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து சுமித் மற்றும் அவரின் மூன்று நண்பர்களையும் போலீசார் கைதும் செய்தனர்.